ஹலோ மதுரை நேர்களுக்கு வணக்கம் மதுரைக்கு நிறைய பெயர்கள் இருக்குது வேற்று பெயர்களா அதில் கூடல் நகர் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் அந்த பெயர் எதற்கு வந்தது அதற்குரிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுரை மாநகருக்கு கடம்பவனம் ஆலவாய் சிவபுரம் மன்றல் மதுரா நகர் வான்நகர் வளநகர் விளவுநகர் திருநகர் கடிநகர் முதுநகர் முத்துநகர் தொல்நகர் தூங்காநகர் இப்படி நிறைய சிறப்பு வாய்ந்த பெயர்கள்லாம் இருக்குது அதில் நான் மாடக்கூடல் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது பரஞ்சோதி முனிவர் வடமொழியிலிருந்து தமிழ்மொழிக்கு பெயர்த்து எழுதிய திருவிளையாடர் புராணத்தில் நூற்று ஐந்து பாடல்களில் நான் மாடக்கூடல் அப்படிங்கிற சொல் இடம் பெற்றிருக்கு இதில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது பாடலில் வைகை நீர் கூடல் செய்த இடம் மதுரை அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு பண்டைய பாண்டிய நாட்டை அபிடேக பாண்டியன் ஆட்சி செஞ்சு வந்த காலத்தில் பேரூழி ஏற்பட்டிருக்கு இதனால் கடல் பொங்கி சீற்றம் கொண்டு அதாவது சுனாமி மாதிரியான மிகப்பெரிய அலைகள் எல்லாம் அடிச்சு மதுரை வந்து அந்த அலைகள் சேர்ந்திருக்கு அப்போது பூமியில படிந்த கடல் நீர் எல்லாமே ஆவியாகி ஏழு மேகங்களாக மாறிடுச்சு இந்த மேகங்கள் பூசணிக்காய் போன்ற நீர் நீர்த்துளிகளோடு பளிங்குத்தாரை போன்ற நீர் தாரைகளோடு இடைவிடாது மலையா பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு இந்த பெருமலையில் மதுரை மாநகரம் அழியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்போ மதுரை அருள்மிகு சோமசுந்தரர் திருவருள் செய்து தன்னுடைய ஜடாமுடியில் இருந்து நான்கு மேகக்கூட்டங்களை அனுப்பியிருக்கிறாரு இந்த நான்கு மேகக்கூட்டங்களும் மதுரையை வளைச்சு மாடங்களாக்கி சந்து தெரியாத மாதிரி மதுரைக்கு மேலே ஒரு குடை மாதிரி காத்து நின்றிருக்கு இதனால பெருமழையின் அழிவிலிருந்து மதுரை மாநகரம் காப்பாற்ற பெற்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு இந்த நிகழ்ச்சியால மதுரைக்கு நான் மாடக்கூடல் அப்படிங்கிற பெயர் உண்டானது அப்படின்னு சொல்லுது திருவிளையாடர் புராணம் மதுரையில ஏழு கடல் தெரு அப்படிங்கிற பெயர்ல ஒரு வீதியும் இருக்கு இது நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கு இப்புராண பாடல்களின் வாயிலா பண்டைய காலத்தில் மதுரையானது சுனாமியால் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியையும் தான் மதுரைக்கு நான் மாடக்கூடல் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்ள முடியுது நான் மாடக்கூடல் கூடல் நகர் அப்படிங்கிறதற்கு பெயர் காரணத்தை தெரிஞ்சு நம்மளுடைய மதுரையின் சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி